அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாதுகாப்பு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் கிளார்க்கு, சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்ஜினியர், மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நிரந்தரமான பணியிடம் தான். இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆஃப்லைன்லாம் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஸோ வாங்க நம்ம இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கிர்க்கி கண்டோன்மெண்ட் போர்டுலேருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் வரும், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் கிளார்க் எல்டிசி லோவர் டிவிஷன் கிளார்க், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், சுகாதார ஆய்வாளர், மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும். ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துற போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் தான். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளார்க்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900 63,200. எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. யூஆருக்கு 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் வந்து 3 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான எசென்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி ஸ்ட்ரீம். ஸோ எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஏதாவது ஒரே டிகிரி முடித்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாக்க என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் சம்பளம் பார்த்தீங்கன்னா 41,800 1,32,300 வரைக்கும் வந்து தராங்க. 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர்ல 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோல பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்க வேண்டும். கேட்டிங்களா? டிசரப்பு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் பியில் பார்த்தீங்கன்னா சிவில் வந்து முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 81,100 வரைக்கும் தராங்க. 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். கிராஜுவேஷன் எனி ஸ்ட்ரீம் 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டா பிறகு பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் போதாது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி டிசபிள்டு பர்சன் டிடபிள்யூஎஃப் ஆல் கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது. விமன் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 18 முதல் 28 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 40 வயது. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 38 வயது. அதர்ஸ் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் அஸ் பர் ரூல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தாக செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா junior clerk, sanitary inspector, junior engineer. So இந்த மூன்று விதமான பதவிகளுக்கும் பாத்தீங்கன்னா skill test உண்டு, written test உண்டு. அதுக்கப்புறம் எப்படி விண்ணப்பிக்கணும் இந்த பதவிகளுக்கு டீட்டெயிலா வந்து கொடுத்திருக்காங்க, அது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய PDF லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன். डाउनलोड से रीड पड़ी पातुंगा वेर एदना डाउट इरुंदाल मरक्काम कमेंट्स पन्नुंगा अदुक्कान रिप्लाई पண்றேன் थैंक्स फॉर वाचिंग दिस वीडियो ऑल द बेस्ट मस्ट उंगलुடைய फ्रेंड्स सर्किलुக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களும் என்ன பேக்கட்டும் நன்றி